ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து அதாவது அவங்களுடைய தவறான பழக்கங்கள், அதுபோக அவங்க எடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், இதனால் அவங்களுடைய ஆணுறுப்பு வந்து சரியான விரைப்புத்தன்மை இல்லாமல், உடல் உறவு சரியாக பண்ண முடியாமல், தாம்பத்தியம் சிறப்பாக செய்ய முடியாமல், கணவன் மனைவிக்குள்ள அதிகமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து மன உளைச்சல் இதெல்லாம் நிறைய வருது. இதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இயற்கையான வழி தான். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனல்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, எல்லோருக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும். சரிங்க, இந்த அதாவது சரியான உணவு பழக்கம் இல்லாமல் போகிறது, வேலையில் அதிகமான வேலைப்பழு, மன அழுத்தம், அப்புறம் இந்த நீரழிவு நோய், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அப்புறம் வண்டியில் அதிகமாக பயணம் செய்யக்கூடிய நண்பர்கள், டிரைவர், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருக்குமே அதிகபட்சமாக வந்து அந்த விரைப்புத்தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும், சரியாக இருப்பதில்லை. இது போக போதை பழக்கங்கள் ஏதாவது, அவங்களுக்கு போதை வசதி ஏதாவது சாப்பிட்றது, இல்லை மருந்து மூலியமாக உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறது, ஸோ இந்த பழக்கங்கள்லாம் இருந்ததுன்னா விரைப்புத்தன்மை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நல்லா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் எந்த ஒரு மாத்திரையோ மருந்தோ எதுவுமே எடுக்க வேணாம், கடைங்களில் போய், நாட்டு மருந்து கடையில் போய் சிலாசத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, இதான் சிலாசத்து, கருப்பு கலராக தார் மாதிரி இருக்கும். ஸோ சிலாசத்து தனியாக வாங்குங்க, ப்யூராக நல்லா சுத்தி செய்யப்பட்ட சிலாசத்தை வாங்கிக்கோங்க, நல்ல பொடி மாதிரி ஆக்கிடுங்க, தார் காஞ்சி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், இது நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அதே போல் அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியோட பூ, இதுதான் அது, நல்லா காஞ்சி இருக்கும், இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இதையும் வாங்கிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ரெண்டையும் உடச்சி போட்டு பொடி பொடியாக ஆக்கி தனியாக வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம். இதை வந்து நீங்கள் நல்லா பாலில் வெது வெதுப்பாக சூடு பண்ணி அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி தினசரி எடுக்கலாம். தினசரி அதாவது அக்ரஹாரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு நாளைக்கு ஒரு மிளகு அளவு எடுத்தாலே போதுமானது. அதே போல் தான் சிலாசத்தும் ஒரு மிளகு அளவு எடுத்திங்கன்னா போதும், இந்த அளவு தான் அளவு. ஸோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், அதிகமாக வேண்டியதே இல்லை. இந்த இதை வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துங்க. அதுபோக காய்கறிகள் நீங்கள் சாப்பிடக்கூடியதில் வந்து முள்ளங்கி வந்து ரெகுலராக எடுங்க, உங்களோட ரத்தம் வந்து புதுமையாக ஊறும், ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கிறோம். இந்த ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்குது அப்படின்னாலே உங்கள் உறுப்பு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக விரைப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் போதும், எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ வயாகராவோ டேப்லெட்டோ எதுவுமே நீங்கள் தொட வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வந்து நீங்கள் ரெகுலர் பண்ணுங்கள், ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வந்து அடுத்த ஒரு சூப்பரான ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.